உக்ரைனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் ஒரு வருடங்களை கடந்து தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது சிறிய நாடான உக்ரைன் பல்வேறு நாடுகளின் உதவி மற்றும் அமெரிக்காவின் இராணுவ உதவியுடன் தொடர்ந்தும் சண்டை செய்து வருகின்றது இந்த சூழலில் உக்ரைனுக்கு ஆதரவாக புதிய ராணுவ உதவி பொதியை இன்று அறிவிக்கும் என்று வெள்ளை மாளிகை ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது கச்சா எண்ணெய் திருட்டின் போது பயங்கர தீ விபத்து பன்னெண்டு பேர் பலி நைஜீரியா நாட்டில் கச்சா எண்ணெய் திருட்டு சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்று வருகின்றது கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் குழாய்களிலிருந்து சட்டவிரோதமாக கச்சா எண்ணெயை திருடி அதை வெளிச்சந்தையில் விற்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றது இந்த நிலையில் அந்த நாட்டின் நைஜர் டெல்டா மாகாணம் மைகா நகரில் செல்லும் கச்சா எண்ணெய் குழாயிலிருந்து சிலர் சட்டவிரோதமாக கச்சா எண்ணெயை திருட முயற்சி திறக்கின்றன அப்போது எதிர்பாராத விதமாக கச்சா எண்ணெய் குழாயில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வடிவிபத்தில் கச்சா எண்ணெய் குழாயில் பயங்கரமான தீப்பற்றி இந்த சம்பவத்தில் பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவில் வசிப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி வீடுகளின் விலைகளில் திடீர் மாற்றம் கனடாவின் ரொரன்ரோ பெரும்போக பகுதியில் வீடுகளின் விலைகள் பதினெட்டு வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் இவ்வாறு வீடுகளின் விலைகள் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது எவ்வாறெனினும் கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது வீட்டு விலைகள் ஐந்து சதவீதத்தினால் அதிகரிப்பு பதிவாக இருக்கின்றது ரொரோன்ரோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை வெளியிட்டுள்ள புள்ளிவிவர தகவலின் மூலம் இது தெரிய வந்திருக்கின்றது கடந்த ஜனவரி மாதம் வீடுகளின் சராசரி விலை பத்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு டாலர்களாகவும் பிப்ரவரி மாதம் பத்து லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து அறுநூற்றி பதினேழு டாலர்களாகவும் காணப்படுகின்றது இந்த நிலையில் வீடுகளின் விலைகள் குறைவடைந்து செல்லும் வேளையில் வீடு கொள்வடவு செய்ய காத்திருப்போர் இன்னமும் விலை குறையும் என்ற நம்பிக்கையில் கொள்வடவு செய்வதனை காலம் தாழ்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிரீஸ் நாட்டில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்வு கிரீஸ் நாட்டின் தலைநகர் இருந்து அந்த நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய தலைநகரமான தெசுலோக்கி இரண்டு நாட்களுக்கு முன்பு பயணிகள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது ரயிலில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் இந்த ரயில் நள்ளிரவில் டெம்பே என்ற நகருக்கு அருகே அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர் திசையில் இருந்து லாரிசா நகர் நோக்கி சென்ற சரக்கு ரயிலொன்று எதிர்பாராத விதமாக பயணிகள் ரயில் சென்ற அதே தண்டவாளத்தில் வந்தது இதில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதின இதில் இரண்டு ரயில்களும் பல பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி அருகில் உள்ள வயலில் விழுந்தன இரண்டு ரயில்களிலும் அதிவேகத்தில் வந்து மோதிக்கொண்டதால் சில பொட்டிகள் முற்றிலுமாக உருக்குலைந்து போயின சில பெட்டிகள் தீப்பற்றி எறிந்தன இதில் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலம் எழுந்தது ரயில்களும் இரண்டும் மோதியபோது போது நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அந்த பகுதியில் பயங்கர அதிர்வு ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் போலீசார் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் என நூறுக்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் நள்ளிரவு நேரம் என்பதாலும் விபத்து நடந்த பகுதியை புகை மண்டலம் சூழ்ந்திருந்ததாலும் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டது எனினும் மீட்புக் குழுவினர் பிளாஸ் லைட்டுகளை பயன்படுத்தி மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் அவர்கள் விபத்தில் ஒரு குலைந்து கிடந்த ரயில் பெட்டிகளை வெட்டி அதற்குள் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டெடுத்தனர் விடிய விடிய மீட்புப் பணிகள் தொடர்ந்தன எனினும் இந்த கோர விபத்தில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஆறு பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருந்தது இந்த நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் பலர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரே தண்டவாளத்தில் எதிர் எதிர்த்து செயல் இரண்டு ரயில்கள் எப்படி வந்தது என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்